தசாப்தமாக இஸ்ரேல் ராணுவத்திற்கு ஒரு இரும்பு திரை போல வானில் செயல்பட்ட அயன்டோம் அமைப்பை வல்லரசு நாடுகளே வியந்து பார்த்தன. ஆனால் கடந்த அக்டோபர் 7 அயன்டோம் தொழில்நுட்பமும் தங்களுக்கு தடையல்ல என்று அதிரடி தாக்குதல் மூலமாக ஹமாஸ் குழுவினர் உலகிற்கு அறிவித்தனர். அதாவது வெறும் 20 சுமார் 5,000 மேற்பட்ட ராக்கெட் குண்டுகளை ஏவியதால் அயன்டோம் தொழில்நுட்பம் தோல்வியடைந்தது. வான்வழி தாக்குதலை வெற்றிகரமாக நடத்திய ஹமாஸ் அமைப்பு கடல் வழியில் தாக்குதல் நடத்துவதற்கு அதன் பிரத்யேக சுரங்க அமைப்புகளைத்தான் பயன்படுத்தியது. வழக்கமாகவே சுரங்கங்களை கட்டமைப்பதில் நிபுணத்துவம் பெற்ற ஹமாஸ் கடல் வழி தாக்குதலுக்கும் சுரங்கங்களை பயன்படுத்தியது இதுவே முதல் முறை என விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். காசாவின் பெரும்பாலான கட்டடங்களை வான்வழி தாக்குதலில் தரைமட்டமாக்கிய இஸ்ரேல் ராணுவம் தரைவழியாக காசாவிற்கு நுழைய தயங்கியதற்கும் இந்த சுரங்கங்களே காரணம் என்று கூறப்படுகிறது. தரைமட்டத்திலிருந்து 80 முதல் 100 மீட்டர் ஆழத்தில் ஹமாஸ் அமைப்பினர் கட்டியுள்ள இந்த சுரங்கங்கள் பல நவீன வசதிகளை உள்ளடக்கியுள்ளன. சுரங்கம் என்றால் தவழ்ந்து செல்வது போன்று இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஹமாஸ் உருவாக்கி வைத்துள்ள நவீன சுரங்கங்கள் அனைத்தும் 6 அடி உயரம், 2 அடி அகலமும் கொண்டதாக இருக்கின்றன. மழைநீர் வெப்பம் ஊடுருவ முடியாத அளவிற்கு RC கான்கிரீட் கொண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளன. சுரங்கத்தின் உள்ளே தகவல் தொழில்நுட்ப சேவைக்கு உதவும் வகையில் வயர்களும் உள்ளன. மட்டுமின்றி பல சுரங்கங்களில் ஆயுத தளவாடங்களை விரைவாக கொண்டு செல்ல ஏதுவாக ரயில் தண்டவாளம் போன்ற அமைப்புகளும் இடம்பெற்றுள்ளன. கடந்த 2014 காசாவில் ஹமாசுடன் நடந்த மோதலின் போது இஸ்ரேல் ராணுவம் 32 சுரங்கங்களை குண்டு வைத்து அழித்தது. ஆயுதங்களை பதுக்கி வைக்கவும் ஹமாஸ் குழுவினர் மறைந்து கொள்ளவும் இந்த சுரங்கங்களை கை கொடுத்து வந்திருக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் நிலத்திற்கு அடியில் ஒரு சுரங்க உலகையே ஹமாஸ் உருவாக்கி வைத்திருக்கிறது. வயல்வெளியில் இருக்கும் எலிவளை போல ஹமாஸ் உருவாக்கி வைத்திருக்கும் இந்த பாதாள உலகம் சுமார் 600 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும் ஆச்சரியமூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒருவேளை சுரங்கங்கள் இருக்கும் பகுதியை இஸ்ரேல் ராணுவம் கண்டறிந்தாலும் கூட வான்வழி தாக்குதல் மூலமாக அதனை அழிப்பதும் சவாலானதாகவே இருக்கிறது. காரணம், தரைக்கு அடியில் 80 மீட்டர் ஆழத்திற்கு குடைந்து சென்று தாக்கும் வகையிலான ஆயுதங்கள் இஸ்ரேல் ராணுவத்திடம் இல்லை. ஆனால் இந்த பிரச்சினைக்கு புதிய தீர்வை கண்டுபிடித்திருக்கிறது இஸ்ரேல். ஆம், சுரங்கங்களை முழுமையாக அழிப்பதற்கு பதில் அந்த சுரங்கத்தின் வாயில்களை கண்டறிந்து திறக்க முடியாத அளவிற்கு மூடிவிட்டால் ஹமாஸ் அமைப்பிற்கு அது எந்த வகையிலும் பலனளிக்காது என்பதுதான் இஸ்ரேலின் வியூகம். இதற்காகவே ஸ்பாஞ்ச் பாம்ப் என்ற புதிய வகை குண்டுகளை இஸ்ரேல் தயாரித்து வைத்துள்ளது. அதாவது 2 திரவங்களை கொண்டு உருவாக்கியுள்ள இந்த குண்டுகளை ஹமாஸ் சுரங்கத்தின் வாயில்களில் இருந்து உள்ளே வீசும்போது அது வெடித்து புதிய கான்கிரீட் உருண்டையை உருவாக்கி சுரங்கத்தை அடைத்து. ஆனால் இஸ்ரேல் ராணுவத்திற்கு ஸ்பாஞ்ச் குண்டுகளை பயன்படுத்துவதில் சிக்கல் இல்லாமல் இல்லை. ஏனென்றால் இஸ்ரேலிலிருந்து பிடித்துச் சென்ற பணைய கைதிகளில் பலரை சுரங்கங்களில்தான் ஹமாஸ் குழுவினர் அடைத்து வைத்துள்ளனர். எனவே அவர்களை வெளியேற்ற வழி கிடைக்காமல் ஸ்பாஞ்ச் குண்டுகளை பயன்படுத்துவது இஸ்ரேல் ராணுவத்திற்கு சவாலான காரியம்தான். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக ராஜசேகர்.